யோ கர்ப்பிணிகளுக்கு அதிகமான ஒரு பிரச்சனை நம்ம பார்த்தோம்னா நெஞ்சரிச்சல் பிரச்சனையும் கேஸ்டபிள் ப்ராப்ளமும் அதிகமாக இருக்கும். இது நம்ம என்னெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணால் ஈஸியாக இந்த நெஞ்சரிச்சல் ப்ராப்ளம் வந்து சரியாகும், என்ன காரணத்தினால நம்மளுக்கு இந்த நெஞ்சரிச்சல் வந்து உருவாகுது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களால் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். நம்மளோட சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த நெஞ்சரிச்சல் பிரச்சனை வந்து நம்மளோட இதயத்துக்கும் இந்த நெஞ்சரிச்சல் பிரச்சனைக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆனால் இதயத்துக்கு பக்கத்தில் உறுப்பு இருக்கிற உறுப்புகளுக்கு வந்து, அதாவது செரிமான அமைப்புகளுக்கு வந்து அதிகமான ரிலேட்டட் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ என்னென்ன காரணத்தினாலெல்லாம் நம்மளுக்கு அதிகமான கர்ப்பகாலத்தில் மட்டும் செரிமான பிரச்சனைகள் வந்து ஏற்படுதுன்னா, நம்ம பாடியில் புரோஸ்டோஜன் மற்றும் ரிலாக்ஸிங் ஹார்மோன் வந்து அதிகமாக சுரக்கப்படும், இல்லை அதிகமான ஹார்மோன் மாற்றம் வந்து உண்டாகும். இதனால் நம்மளுக்கு உணவு குழாய்க்கு வந்து ரொம்ப உணவுகள் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் போகும். அதாவது உணவு குழாயிலிருந்து சிறுகுடலுக்காக இருக்கட்டும் பெருகுடலுக்காக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி போகிறத விட அதோட ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு அதிகமான நெஞ்சரிச்சல் பிரச்சனை வந்து உருவாகுதுன்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னா, கர்ப்பகாலத்தில் வந்து அதிகமான ஹார்மோன் மாற்றம் ஆகும் பொழுதும் நம்மளோட கரு வந்து வளர்ச்சி அடையும் போதும் நம்மளோட கர்ப்பப்பை வந்து விரிவடைகிறதுனால உள்ளே இருக்கிற உறுப்புகள் வந்து அழுத்தப்படுறதுனாலையும் நம்மளுக்கு இந்த நெஞ்சரிச்சல் பிரச்சனை வந்து உருவாகும். இந்த நெஞ்சரிச்சல் பிரச்சனை இருக்குங்கிறதுக்காக பயப்படணும்னு தேவை கிடையாது. இப்போ நம்ம எந்த மாதிரியான உணவுகளை வந்து தவிர்த்தா இந்த நெஞ்சரிச்சல் பிரச்சனை வந்து ஈஸியாக சரியாகும்னா, அதிகமான எண்ணெய் சம்மந்தப்பட்ட பொருளும் அதிகமான மசாலாஸ் நிறைய, ஒரு சிலர்லாம் ரொம்ப காரமாகவும் ரொம்ப அதிகமாக மசாலா போட்டு சாப்பிடுவாங்க, அந்த மாதிரியான உணவுகளை கண்டிப்பாக தவிர்க்கணும். சாப்பிட்ட உடனே படுக்கக்கூடாது, அப்படி படுத்திங்கன்னா கூட உங்களுக்கு இந்த நெஞ்சரிச்சல் பிரச்சனை வந்து அதிகமாக உருவாகலாம். நிறைய பெண்கள் வந்து அதிகமான அந்த ஃப்ரை பண்ணது, அதாவது சிக்கன் 65 அந்த மாதிரி ஆயிலில் போண்டா இந்த மாதிரி ஆயிலில் ஃப்ரை பண்ண உணவுகளை வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கொள்ளும் பொழுது நம்மளுக்கு அந்த சீரணம் ஆகிற அந்த செரிமானம் ஆகிற தன்மை வந்து கொஞ்சம் கம்மியாகும். இதனால் நிறைய பெண்களுக்கு இந்த நெஞ்சரிச்சல் பிரச்சனை வந்து உருவாகும். இது ரொம்பவே இயல்பான ஒன்று தான், அதுவும் கர்ப்பகாலத்தில் நிறைய பெண்களுக்கு இதனால் கூட அதிகமாக கேஸ்டபிள் ப்ராப்ளம் கூட வந்து ஏற்படும். நார்மலாக உங்களுக்கு நெஞ்சரிச்சல் பிரச்சனை இருக்குன்னா அவங்க என்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணால் ஈஸியாக இந்த நெஞ்சரிச்சல் பிரச்சனை வந்து உருவாகும் தடுக்கலான்னு பார்த்தோன்னா, இந்த பாதாம் வந்து நீங்கள் ஊற வச்சு அதை காலையில் நம்ம வெறும் வயிற்றில் எடுத்துக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு இந்த நெஞ்சரிச்சல் பிரச்சனை வந்து சரியாகும். ஏதாவது நீங்கள் உணவுகள் எடுத்துக்கொண்டால் கர்ப்பகாலத்தில் நார்மலாகவே, இப்போ ஏதாவது ஒரு உணவு நீங்கள் நார்மலாக சாப்பிட்டாலோ இல்லை ஏதாவது நீங்கள் சாப்பிடும் பொழுது நல்ல மிதமான சுடுதண்ணி வச்சு நீங்கள் குடிக்கும் பொழுது உங்களுக்கு ஈஸியாக செரிமான பிரச்சனைகள் வந்து சரியாயிடும். அதே மாதிரி நிறைய சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான நெஞ்சரிச்சல் ப்ராப்ளம் இருக்குன்னா அதிகமான சிட்ரஸ் மற்றும் அமிலத்தன்மையுள்ள தக்காளி இந்த மாதிரியான உணவுகளை வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். ரொம்ப அதிக அளவு எடுத்துக்கொள்ளலாட்டி கூட கொஞ்சம் போதுமான அளவு, ஒரு சிலர்லாம் 2 ஆரஞ்சு 3 ஆரஞ்சுலாம் சாப்பிடுவாங்க, இல்லை லெமன் ஜூஸ் அதிகமாக எடுத்துப்பாங்க, சாத்துக்குடி அதிகமாக எடுத்துப்பாங்க, அவங்கெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு ஜூஸ் எடுத்துக்கலாம் அல்லது ஒரு பழம் சாப்பிட்டாலே போதுமானது. ஏன்னா இதெல்லாம் கூட நம்மளுக்கு நெஞ்சரிச்சில் வந்து இன்னும் அதிகப்படுத்தும். சாப்பிட்ட உடனே படுக்காமல் ஒரு அரை மணி நேரம் நல்லா வாக்கிங் போயிட்டு படுக்கும் பொழுது நல்ல வெதுவெதுப்பான சுடுதண்ணி வந்து குடிச்சிட்டு படுக்கும் பொழுது நம்மளுக்கு அந்த செரிமான பிரச்சனைகள் வந்து உருவாகாது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னா, உங்களுக்கு 7 மாதம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஜீரக தண்ணி வந்து எடுத்துக்கலாம், அதுவும் நம்மளுக்கு இந்த நெஞ்சரிச்சல் செரிமான பிரச்சனைகளை வந்து சரி பண்ணும். நார்மலாக செரிமான பிரச்சனைக்கும் நெஞ்சரிச்சல்களுக்கும் வந்து ஒரு தொடர்பு உண்டு. சரியாக செரிமானம் ஆகலாட்டி தான் நம்மளுக்கு அந்த உணவு வந்து மேலே இது பண்ணிக்கிட்டே நெஞ்சரிச்சல் மாதிரி வந்துட்டே இருக்கும். நல்லா செரிமானம் ஆயிடுச்சு, உங்களுக்கு நல்லா பாத்ரூம் போயிடுச்சு, அதாவது உங்களுக்கு நல்லா மோஷன் போயிட்டாலே உங்களுக்கு அந்த நெஞ்சரிச்சல் ப்ராப்ளம் வந்து கம்மியாகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. 7 மாதங்கள் ஆகிட்டால் நீங்கள் ஜீரக கஷாயம் வந்து எடுத்துக்கொள்வது ரொம்பவே நல்லது. இப்போ ஒரு சிலர் வந்து ஹெவியான உணவை ஒரே நேரத்தில் வந்து எடுத்துக்குவாங்க, சாப்பாடாக இருக்கட்டும் ரொம்ப அதிகமாக நல்லா சாப்பிட்டுக்குவாங்க, 9 மணியாக இருக்கட்டும் 10 மணி அப்படி எடுத்துக்காம ஒரு மணி நேரம் உணவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக, இப்போ 3 வேளை சாப்பிட்றத பிரித்து 6 வேளையாக சாப்பிடுங்க. அப்படி சாப்பிடும் பொழுது கூட நம்மளுக்கு செரிமான பிரச்சனைகள் வந்து வராது. இன்னும் ரொம்ப அதிகமான, எனக்கு வந்து இன்னும் என்னை தாங்கவே முடியல அந்த மாதிரி நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணலாம், அவங்க ஏதாவது மெடிசன்ஸ் வந்து கொடுக்கலாம், அதை நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் டாக்டர் சொல்லாமல் கடைகளில் வந்து
நிறைய மருந்துகள் இருக்குது, நிறைய டானிக் இருக்குன்னு சொல்லிட்டு குடிக்கிறத வந்து தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது. அதுவும் மெடிக்கலில் நீங்களாக டாக்டர் சொல்லாமல் நீங்களாக வாங்கி குடிக்கிறத வந்து கட்டாயம் தவிர்த்துருங்க. அது உங்களுக்கும் உங்களோட குழந்தைக்கும் அதிகமான பாதிப்பை வந்து ஏற்படுத்தும். நெஞ்சரிச்சல் பிரச்சனை வந்து கர்ப்பகாலத்தில் ரொம்பவே இயல்பான ஒன்று தான். அதிகமாக இருக்குது நம்மளுக்கு, ஏதாவது குழந்தைய வந்து பாதிக்குமோ அந்த மாதிரிலாம் பயப்படணும்னு தேவையே கிடையாது. நார்மலாக சாப்பிட்ட உடனே கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு நல்லா வெதுவெதுப்பான சுடு தண்ணி குடிச்சிட்டாலே நல்லா செரிமானம் ஆயிடும். சாப்பிட்ட உடனே ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நீங்கள் உடனே வாக்கிங் போங்க, உங்களுக்கு அதுவே இதாகிடும். நீங்கள் ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டு இருக்கும்போதோ இல்லை ரொம்ப ஹெவியான உணவை ஒரே நேரத்தில் நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது தான் நம்மளுக்கு அதிகமான நெஞ்சரிச்சல் ப்ராப்ளம் வந்து உருவாகுது. இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த நெஞ்சரிச்சல் பிரச்சனை வந்து இருக்கவே இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல்